வணக்கம். இந்திய நேரப்படி 8:30 மணி. நிகழ்வுகள் முதலில் ஜிம் முதன்மை நிகழ்வுகளை காணலாம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின், உங்களில் ஒருவன் சுயசரிதை நூல் வெளியீடு. புத்தகத்தை வெளியிட்டார் ராகுல் காந்தி. கல்வியை தொடர முடியாத குழந்தைகளுக்காக 200 தொலைக்காட்சி சேனல்கள். நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேச்சு. இலங்கை சிறையில் உள்ள 12 ராமேஸ்வரம் மீனவர்கள் விடுதலை, இலங்கை நீதிமன்றம் உத்தரவு. ரஷ்ய ராணுவ வீரர்கள் உக்ரைனை விட்டு வெளியேற வேண்டும், உக்ரைன் அதிபர் கடும் எச்சரிக்கை. இனி விரிவான நிகழ்வுகளை காணலாம். முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் உங்களில் ஒருவன் சுயசரிதை புத்தகத்தை ராகுல் காந்தி வெளியிட்டார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது பள்ளி கல்லூரி படிப்பு காலம், இளமை காலம், அரசியல் ஆர்வம், முதல் அரசியல் கூட்டம், முதல் பொதுக்கூட்ட பேச்சு, திரையுலகில் கால் தடம் பதித்தது, திருமண வாழ்க்கை என 1976 ஆண்டு வரையிலான 23 ஆண்டுகால வாழ்க்கை பயண வரலாற்று சுவட்டை உங்களில் ஒருவன் என்ற தலைப்பில் சுயசரிதை புத்தகமாக எழுதியுள்ளார். இந்த புத்தகத்தின் முதல் பாகம் வெளியீட்டு விழா சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மைய கூட்டரங்கில் நடைபெற்றது. இந்த விழாவுக்கு திமுக பொதுச் செயலாளரும் நீர்வளத்துறை அமைச்சருமான துரைமுருகன் தலைமை தாங்கினார். திமுக பொருளாளர் டி ஆர் பாலு முன்னிலை வகித்தார். திமுக மகளிர் அணி செயலாளர் கனிமொழி வரவேற்று பேசினார். இந்நிகழ்ச்சியில் உங்களில் ஒருவன் புத்தகத்தை அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி வெளியிட்டார். இதில் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன், ஜம்மு காஷ்மீர் முன்னாள் முதலமைச்சர் உமர் அப்துல்லா, பீகார் எதிர்க்கட்சித் தலைவர் தேஜஸ்வி யாதவ் உட்பட அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். கொரோனா தொற்றால் கல்வி கற்க முடியாமல் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு உதவும் வகையில் 200 தொலைக்காட்சி சேனல்கள் உருவாக்கப்பட்டுள்ளது என நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தூர்தர்ஷன் வழங்கும் மத்திய பட்ஜெட் மீதான விளக்க கூட்டம் சென்னை கிண்டியில் நடைபெற்றது. இதில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், இணையமைச்சர் எல் முருகன், முன்னாள் அமைச்சர் பாண்டியராஜன், தொழில் வர்த்தக நிறுவன பிரதிநிதிகள், மத்திய அரசு அலுவலர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன், மக்கள் அனைவருக்கும் எளிதில் புரியும் வகையில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டு வருவதாகவும், பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட அன்றே அனைத்து தரப்பு மக்களுக்கும் எளிதில் கிடைக்க வழிவகை செய்யப்பட்டு உள்ளது என தெரிவித்தார். மேலும் கொரோனா தொற்றால் கல்வி கற்க முடியாமல் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு உதவும் வகையில் 200 தொலைக்காட்சி சேனல்கள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும், கட்டமைப்புகளை மேம்படுத்த மாநிலங்களுக்கு வழங்கப்படும் நிதியானது 5.5 லட்சம் கோடியிலிருந்து 7.5 லட்சம் கோடியாக மத்திய அரசு உயர்த்தியுள்ளதாக தெரிவித்தார். இலங்கை சிறையில் அடைக்கப்பட்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர்கள் 12 பேரை விடுதலை செய்து இலங்கை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கச்சத்தீவு அருகே கடலில் மீன்பிடிக்கும் தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் சிறைபிடிக்கும் சம்பவங்கள் தொடர்கதையாகி வருகின்றன. பாரம்பரிய முறைப்படி கச்சத்தீவு அருகே மீன்பிடிக்கவும், இலங்கை கடற்படையினர் சிறைபிடிக்கும் சம்பவத்தை தடுத்து நிறுத்தவும் இலங்கை கடற்படையினர் சிறைபிடிக்கும் சம்பவத்தை தடுத்து நிறுத்தவும் மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக மீனவர்கள் தொடர்ந்து கோரிக்கை வைத்து வருகின்றனர். இந்நிலையில் நேற்று முன்தினம் ராமேஸ்வரம் மீனவர்கள் 8 பேரை இலங்கை கடற்படையினர் சிறைபிடித்தனர். கடந்த 12 தேதி இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் 12 பேர் கிளிநொச்சி சிறையில் அடைக்கப்பட்டிருந்தனர். இதையடுத்து நீதிமன்ற காவல் நிறைவடைந்ததை அடுத்து 12 மீனவர்களும் கிளிநொச்சி நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட்டனர். இதையடுத்து கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் 12 பேரையும் விடுதலை செய்து இலங்கை நீதிமன்றம் உத்தரவிட்டது. உக்ரைனுக்கு போர் விமானங்கள் உள்ளிட்ட ஆயுதங்களை வழங்க நேட்டோ கூட்டமைப்பு முடிவு செய்துள்ளது. உக்ரைன் மீது ரஷ்யா நடத்தி வரும் தாக்குதல் 5வது நாளாக இன்றும் நீடிக்கிறது. உக்ரைனின் தலைநகர் கீவ் நகரை குறிவைத்து ரஷ்ய படைகள் தாக்குதல் நடத்தி வருகின்றன. ரஷ்யாவுக்கு உக்ரைனும் கடுமையான பதிலடி கொடுத்து வருகிறது. இந்நிலையில் உக்ரைனுக்கு போர் விமானங்கள் உள்ளிட்ட ஆயுதங்களை வழங்க நேட்டோ கூட்டமைப்பு முடிவு செய்துள்ளது. இதுகுறித்து ஐரோப்பிய யூனியன் வெளியுறவு கொள்கை தலைவர் ஜோசப் போரேல் கூறுகையில், கீவ் நகரில் ரஷ்ய படையினருக்கு எதிராக போராடும் வீரர்களுக்கு ஐரோப்பிய யூனியன் போர் விமானங்கள் வழங்கும் என்றார். ஆனால் உக்ரைனுக்கு ஆயுதங்களை வழங்கும் நேட்டோவின் முடிவு மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் என ரஷ்யா கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மேலும் ஐரோப்பிய யூனியன் ரஷ்யாவுக்கு விரோதமான வகையில் செயல்படுவதாகவும் ரஷ்யா தெரிவித்துள்ளது.
வேப்பூரில் திமுக தகவல் தொழில்நுட்ப அணி சார்பாக புதிய உறுப்பினர் சேர்க்கை நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் நல்லூர் ஒன்றியம் வேப்பூர் கூட்டு ரோட்டில் நல்லூர் ஒன்றிய தகவல் தொழில்நுட்ப அணி சார்பாக புதிய உறுப்பினர் சேர்க்கை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பிற்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சிவசங்கர் ஆலோசனைப்படி ஒன்றிய செயலாளர் ஆத்மா குழு தலைவர் பாவாடை கோவிந்தசாமியிடம் பொறுப்பாளர்கள் சேர்க்கை படிவத்தை அளித்தனர். பின்னர் ஆத்மா குழு தலைவர் பாவாடை கோவிந்தசாமி மற்றும் நல்லூர் ஒன்றிய சித்தூர் வேளாண்மை குழு உறுப்பினர்கள் அனைவரும் வட்டார தொழில்நுட்ப மேலாளர் பாலசுப்பிரமணியன் தலைமையில் திருச்சி வேளாண்மை பல்கலைக்கழகம் மற்றும் ஆய்வு மையத்திற்கு அழைத்து சென்றனர். இதில் ஒன்றிய துணை செயலாளர் மாரிமுத்தாள் குணா, ஒன்றிய பொருளாளர் வெங்கடாச்சலம், இளைஞர் அணி துணை அமைப்பாளர் தனசேகர் உட்பட திமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஒரு வார்டு கவுன்சிலர் ஒரு ஓட்டிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயலாளரோ அல்லது வார்டு கவுன்சிலரோ தோற்றுவிட்டால் கூட அதை முறையாக அறிவித்திருக்கின்ற ஒரு கட்சி திமுக. உள்ளாட்சியிலே முழுமையான ஜனநாயகத்தை கடைபிடித்து இருக்கின்றோம். கடந்த ஆளுகளிலே 200 வாக்குகள் வித்தியாசம் இருந்தால் கூட திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்கள் தோற்கடிக்கப்பட்டதாக சரித்திரம் சொல்கிறது. அதை நாங்களும் அனுபவித்திருக்கிறோம். பொள்ளாச்சி அருகே காயமடைந்த காட்டு யானைக்கு வனத்துறை மருத்துவ குழுவினர் சிகிச்சை அளித்து உணவு வழங்கி வருகின்றனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே உள்ள ஆனைமலை புலிகள் காப்பகம் டாப்ஸ்லிப் அருகே காலில் காயம் ஏற்பட்டு 5 பெண் யானை ஒன்று உணவின்றி தவித்து வருவதாக வனத்துறைக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற வனத்துறை அதிகாரிகள் யானையின் உடல்நிலை குறித்து ஆய்வு செய்தனர். இதையடுத்து டாப்ஸ்லிப் கோழிக்கமுத்தி முகாமில் உள்ள கும்கி யானைகள் உதவியோடு வனத்துறை ஊழியர்கள் மற்றும் மருத்துவ குழுவினர் யானைக்கு முதலுதவி செய்து சிகிச்சை அளித்தனர். பின்னர் காயமடைந்த யானையை மரகூண்டில் அடைத்து வாழைப்பழம் உள்ளிட்ட சத்து உணவுகள் வழங்க தொடர்ந்து மருத்துவ கண்காணிப்பில் வைத்திருக்க வனத்துறை சார்பில் குழு அமைக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். விளம்பர இடைவேளைக்கு பின் ஜிம் நிகழ்வுகள் தொடரும். உயர்தரமான முறையில் சமையல் செய்து மக்களின் நன்மதிப்பையும் பெயர் ஆதரவையும் பெற்று வரும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ். திருமணம், சீமந்தம், கிரக பிரவேசம், மஞ்சள் நீராட்டு விழா, பிறந்த நாள் விழா, காதணி விழா போன்ற உங்கள் இல்லத்தில் நடைபெறும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் சுவையான முறையில் டிஃபன் மற்றும் சாப்பாடு வகைகள் நியாயமான விலையில் உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் பாராட்டும் வகையில் தயார் செய்து உங்கள் இல்லத்திற்கு வந்து சர்வீஸ் செய்து தருகிறோம். உங்கள் ஆதரவை நாடும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ். ஜிம் நிகழ்வுகள் தொடர்கின்றன. பாளையங்கோட்டை அருள்மிகு ஸ்ரீ வேத நாராயணர் ஸ்ரீ அழகிய மன்னார் ராஜகோபால சுவாமி திருக்கோவிலில் நூதன திருத்தேர் வெள்ளோட்டம் நடைபெற்றது. நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் ராஜகோபால சுவாமி கோயிலில் தேர் சிதிலமடைந்த நிலையில் கடந்த 10 பிரம்மோற்சவத்தில் தேர் ஓடவில்லை. இதையடுத்து கடந்த 2020 புதிய தேர் செய்ய முடிவு செய்து அதற்கான பூர்வாங்க பூஜைகள் ஆரம்பிக்கப்பட்டது. ₹55,00,000 மதிப்பீட்டில் 36 உயரம், 14 அகலம், 35 எடை கொண்ட புதிய மரத்தேர் செய்யப்பட்டு 5 வேலைப்பாடுகளுடன் திருத்தேர் பணி முடிவடைந்துள்ளது. இந்நிலையில் திருக்கோவில் நடை திறக்கப்பட்டு விஸ்வரூபம் முடிந்ததும் ஹோமங்கள் மகா பூர்ணஹூதி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து திருவோண நட்சத்திரமும் அமிர்த யோகமும் கூடிய மேஷ லக்னத்தில் நூதன திருத்தேர் வடம் பிடித்து வெள்ளோட்டம் நடைபெற்றது. முன்னதாக யாகசாலையில் இருந்து கடம் புறப்பாடு நடைபெற்று தேர் ஆஹாவனம் மற்றும் திருவாராதனம் நடைபெற்றது. இதில் ஆன்மீக பெருமக்கள் திரளாக கலந்து கொண்டு ராஜகோபாலன் திருத்தேர் வடம் பிடித்து இழுத்தனர். உக்ரைனில் சிக்கியுள்ள புதுச்சேரி மாணவர்களிடம் முதல்வர் ரங்கசாமி வீடியோ காலில் பேசி கடவுள் இருக்கிறார் என ஆறுதல் கூறியதோடு மாணவர்களை மீட்க மத்திய அரசுடன் பேசி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். ரஷ்யா மற்றும் உக்ரைன் இடையே போர் நடந்து வரும் உக்ரைனில் சிக்கியுள்ள இந்திய மாணவர்களை மீட்கும் முயற்சியில் மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இதனிடையே உக்ரைனில் புதுச்சேரி மாநிலத்தைச் சார்ந்த 23 மாணவர்கள் அங்கு சிக்கியுள்ளனர்.
இந்நிலையில் அவர்களது பெற்றோர்கள் புதுச்சேரி சட்டப்பேரவையில் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து தங்களுடைய பிள்ளைகளை மீட்க வேண்டும் என்று முறையிட்டனர். அப்போது உக்ரைனில் உள்ள மாணவர்களிடம் வீடியோ கால் மூலம் முதல்வர் ரங்கசாமி பேசி கடவுள் இருக்கிறார் என மாணவர்களுக்கு ஆறுதல் கூறினார். மேலும் மாணவர்களை மீட்க இந்திய பிரதமர் மற்றும் மத்திய அரசின் அதிகாரிகளிடம் பேசி உக்ரைனில் சிக்கியுள்ள மாணவர்கள் மீட்கப்படுவார்கள் என்று முதல்வர் ரங்கசாமியை மாணவர்களின் பெற்றோர்களிடம் உறுதியளித்தார். நடவடிக்கை எடுத்து பேசிட்டு இருக்கோம். கோவையில் அமைதியாக போராட்டம் நடத்திய அதிமுக கொறடா எஸ்பி வேலுமணி உள்ளிட்ட அதிமுகவினரை காவல்துறையினர் குண்டுகட்டாக தூக்கி சென்று கைது செய்தனர். கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அதிமுக கொறடா எஸ்பி வேலுமணி தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுக அரசை கண்டித்தும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கைது செய்யப்பட்டதை கண்டித்தும் அதிமுக அரசு கொண்டு வந்த திட்டங்களை வேகமாக முடிக்க வலியுறுத்தியும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக கொறடா எஸ்பி வேலுமணி, கோவை மாவட்டத்தில் தங்கியுள்ள வெளி மாவட்ட திமுகவினரை உடனடியாக வெளியேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தினார். இதில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் எஸ்பி வேலுமணி, அருண்குமார், அம்மன் அர்ஜுனன், ஜெயராமன், கந்தசாமி, அமுல் கந்தசாமி, தாமோதரன், செல்வராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதனையடுத்து அதிமுக கொறடா எஸ்பி வேலுமணி உள்ளிட்ட அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை காவல்துறையினர் குண்டு கட்டாக தூக்கி சென்று கைது செய்தனர். கோவை மாவட்ட அதிமுக சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொய் விளக்கு போடுவதை கண்டித்தும் அதே போல இன்றைக்கு நம்முடைய அருமையண்ணன் ஜெயக்குமாரன் அவர்கள் இன்றைக்கு பல்வேறு 12 வழக்கில் உள்ள ஒரு மோசமான நபர், திருட்டு வாக்களிக்க வரும்பொழுது, கள்ள வாக்களிக்க வரும்பொழுது பிடித்து கொடுத்த காரணத்தினால் அவர் மேல் தொடர்ந்து பொய் வழக்கு போட்டு இன்னைக்கு சிறையில் தள்ளியுள்ளார்கள். அதை கண்டித்தும் அதே போல் கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இன்றைக்கு திமுகவை யார் யார் எதிர்த்து நின்றார்களோ அந்த வேட்பாளர்கள் மீது. கள்ளக்குறிச்சியில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கைது செய்ததை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி அம்பேத்கர் சிலை அருகே மாவட்ட செயலாளர் குமரகுரு தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கைது செய்ததை கண்டித்தும் திமுக அரசை கண்டித்தும் பல்வேறு கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் காமராஜ், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அழகுவேல், பாபு, பிரபு, ஒன்றிய செயலாளர்கள் என 1000+ மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். குன்றத்தூர் 3 கட்டளையில் அமைச்சர் தாமோ அன்பரசன் மருந்தகத்தை குத்துவிளக்கு ஏற்றி திறந்து வைத்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் அடுத்துள்ள 3 கட்டளை பேருந்து நிறுத்தம் அருகே உள்ள மருந்தகத்தை சிறு குறு தொழில்துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தார். மேலும் பின்னர் படப்பை மனோகரன் குத்துவிளக்கு ஏற்றினார். இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. இதில் ஏராளமான திமுக கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். நெல்லை ரயில் நிலையம் முன்பு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கைது செய்ததை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நெல்லை சந்திப்பு ரயில் நிலையம் முன்பு அதிமுக சார்பில் மாவட்ட செயலாளர் கணேசராஜா தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் நெல்லை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த அதிமுக தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் 500+ மேற்பட்டோர் கலந்து கொண்டு திமுக அரசின் அதிகார போக்கை கண்டித்தும் முன்னாள் அமைச்சர்கள் மீது பொய் வழக்கு போடும் திமுகவின் செயல்பாடுகளை கண்டித்தும் கோஷங்களை எழுப்பினர். இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னிட்டு நெல்லை காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். கண்டன ஆர்ப்பாட்டத்திலே ஒருவர் கள்ள ஓட்டு போடுறார். அந்த கள்ள ஓட்டு போடுறத பிடிச்சிட்டு வந்து எல்லாருக்கும் இதுதான் இது என்று அவர்கள் எச்சரிக்கை விடுகிறார்கள்.
அந்த எச்சரிக்கைகள்லாம் பயந்து. விளம்பர இடைவேளைக்கு பின் ஜிம் நிகழ்வுகள் தொடரும். அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ் உயர்தரமான முறையில் சமையல் செய்து மக்களின் நன்மதிப்பையும் பெயர் ஆதரவையும் பெற்று வரும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ். திருமணம், சீமந்தம், கிரக பிரவேசம், மஞ்சள் நீராட்டு விழா, பிறந்த நாள் விழா, காதணி விழா போன்ற உங்கள் இல்லத்தில் நடைபெறும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் சுவையான முறையில் டிஃபன் மற்றும் சாப்பாடு வகைகள் நியாயமான விலையில் உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் பாராட்டும் வகையில் தயார் செய்து உங்கள் இல்லத்திற்கு வந்து சர்வீஸ் செய்து தருகிறோம். உங்கள் ஆதரவை நாடும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ். ஜிம் நிகழ்வுகள் தொடர்கின்றன. வடகரை அருகே தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிறந்தநாள் விழா குறித்து புழல் ஒன்றிய திமுக செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டம் வடகரை ஊராட்சியில் உள்ள சமுதாய கூடத்தில் புழல் ஒன்றிய திமுக செயற்குழு ஆலோசனை கூட்டம் புழல் ஒன்றிய அவைத்தலைவர் திருமால் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் வடகரை ஊராட்சி மன்ற தலைவர் ஜானகிராமன் அனைவரையும் வரவேற்றார். இந்நிகழ்ச்சிக்கு புழல் ஒன்றிய செயலாளர் ஜெகதீசன் கலந்து கொண்டு தமிழக முதலமைச்சர் பிறந்தநாள் விழாவை கொண்டாடுவது மற்றும் கட்சி ஆக்கப்பணிகள் செய்வது உள்ளிட்ட பல்வேறு பணிகள் குறித்து பொறுப்பாளர்களிடம் ஆலோசனைகளை வழங்கினார். இதில் புழல் ஒன்றிய குழு பெருந்தலைவர் தங்கமணி திருமால், மாவட்ட பிரதிநிதிகள், கிளை கழக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறையில் உள்ள வைத்தீஸ்வரன் கோவிலில் அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் மகா சிவராத்திரி உற்சவத்தில் ஏராளமான பக்தர்கள் பால்குடம் மற்றும் அலகு காவடி எடுத்து வழிபாடு செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள வைத்தீஸ்வரன் கோவிலில் தர்மபுரம் ஆதீனத்திற்கு சொந்தமான ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் மகா சிவராத்திரி உற்சவம் நடைபெற்றது. இந்த உற்சவத்தில் பால் காவடி, பால்குடம், அலகு காவடிகள், வீதி உலா, மேலதாளங்கள் முழங்க சிவன் பார்வதி ஆட்டத்துடன் வைத்தீஸ்வரன் கோவில் நான்கு வீதிகளையும் வலம் வந்து கோவிலை வந்தடைந்தது. இதனைத் தொடர்ந்து அம்பாளுக்கு அபிஷேகம், ஆராதனைகளும் நடைபெற்று மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பெண் பக்தர்கள் கலந்து கொண்டு பால்குடம் எடுத்தனர். இதேபோல் ஆண் பக்தர்கள் கலந்து கொண்டு அலகு காவடிகள் எடுத்தும் தங்கள் நேர்த்திக் கடனை செலுத்தினர். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் பேருந்து நிலையத்திலிருந்து சுற்றுலா தலங்களுக்கான அரசு பேருந்து சேவையை சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடாச்சலம் தொடங்கி வைத்தார். ஈரோடு மாவட்டம் அந்தியூரில் இருந்து சுற்றுலா தலங்களுக்கு செல்ல மாற்று மாவட்டத்திற்கு சென்று செல்ல வேண்டிய சூழல் இருந்தது. இதையடுத்து அந்தியூர் பேருந்து நிலையத்திலிருந்து நேரடியாக சுற்றுலா தலங்களுக்கு அரசு பேருந்து சேவையை இயக்க வேண்டும் என பயணிகள் கோரிக்கை விடுத்தனர். இதையடுத்து அந்தியூர் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடாச்சலம் தமிழக போக்குவரத்து துறை அமைச்சரிடம் கோரிக்கை விடுத்தார். இந்நிலையில் போக்குவரத்து துறை சார்பில் அந்தியூர் பேருந்து நிலையத்தில் இருந்து வேளாங்கண்ணி மற்றும் தாளவாடி ஆகிய இடத்திற்கு நேரடியாக பேருந்து சேவை இயக்கப்படும் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இதையடுத்து அந்தியூர் பேருந்து நிலையத்திலிருந்து ஈரோடு, திருச்சி வழியாக சுற்றுலா தலங்களில் ஒன்றான வேளாங்கண்ணிக்கு நேரடியாக செல்லும் வகையில் அரசு பேருந்தினை சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடாச்சலம் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து தாளவாடி வரையிலான பேருந்து சேவையும் தொடங்கி அவர் தொடங்கி வைத்தார். பின்னர் பேருந்தில் பயணம் செய்த பயணிகளுக்கு வெங்கடாச்சலம் இனிப்புகளை வழங்கினார். ராமநாதபுரத்தில் தங்களுக்கு அரசு இலவசமாக வழங்கிய இடத்தில் இலவசமாக வீடு கட்டித்தர கோரி மாவட்ட ஆட்சியரிடம் திருநங்கைகள் கோரிக்கை மனு அளித்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதிலும் சுமார் 200க்கும் மேற்பட்ட திருநங்கைகள் வாழ்ந்து வருகின்றனர். இந்நிலையில் தங்களுக்கு வீட்டுமனை கேட்டு ராமநாதபுரம் மாவட்ட நிர்வாகத்திடம் கோரிக்கை மனுவை அளித்திருந்தனர். இதனைத் தொடர்ந்து திருநங்கைகளுக்கு தமிழக அரசின் உத்தரவின் பேரில் மாவட்ட நிர்வாகத்திடம் விண்ணப்பித்திருந்த அனைத்து திருநங்கைகளுக்கும் ராமநாதபுரம் அருகே இலவசமாக வீட்டுமனை பட்டா வழங்கியது. இதனையடுத்து சுமார் 50க்கும் மேற்பட்ட திருநங்கைகள் அரசு வழங்கிய இடத்தில் தங்களுக்கு இலவசமாக வீடு கட்டித்தர வேண்டும் என்று ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய திருநங்கைகள்,
நாங்கள் வசிப்பதற்கு இடமில்லாமல் கஷ்டப்பட்டு வந்த நிலையில் அரசு எங்களுக்கு இலவசமாக வீட்டுமனை பட்டா வழங்கியுள்ளதாகவும் அந்த இடத்தில் தங்களுக்கு இலவசமாக வீடு கட்டி தருமாறு மாவட்ட நிர்வாகத்திடம் கோரிக்கை வைத்துள்ளதாக தெரிவித்தனர். இலவச வீட்டுமனை பட்டா கொடுத்துருக்குறாங்க. அதில் வந்துட்டு எங்களுக்கு நாங்கள் வந்து அங்கேயும் இங்கேயும் தூங்குறதுக்கு இடம் இல்லாமல் அதுக்கு இல்லாமல் நாங்கள் கஷ்டப்பட்டு இருக்கிறோம். அதனால வந்துட்டு மாவட்ட ஆட்சியாளர்கள் வந்து எங்களுக்கு வந்து இடம் கொடுத்தது மட்டும் இல்லாது எங்களுக்கு வந்து ஒரு இலவச வீட்டை வந்து உங்களால் எங்களுக்கு கட்டி கொடுத்துங்க, ரொம்ப நல்லதாக இருக்கும், எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், எங்களுக்கு இலவச வீட்டுக்கு வீடு மட்டும் கட்டி கொடுத்துருங்க, ரொம்ப அதான் நாங்கள் கோரிக்கை கேட்டு இன்றைக்கி வந்துட்டு நாங்கள் வந்துட்டு கலெக்டர் ஆஃபீஸ்க்கு வந்திருக்கிறோம். அதுக்காக தான் நாங்கள் எத்தனை 30-100 மேற்பட்ட திருநங்கைகள் இருக்கிறோம். 31 பேருக்கு வந்து எங்களுக்கு வீட்டுமனை பட்டா கொடுத்துருக்குறாங்க. எல்லாருக்கும் எங்களுக்கு வந்து வீடு கட்டி கொடுக்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். 3 மாதங்களாக சாதி சான்றிதழ் வழங்காமல் உள்ள அம்பாசமுத்திரம் வட்டாட்சியர் வெற்றிச்செல்வியை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் முன்னேற்ற கழகத்தினரை காவல்துறையினர் கைது செய்தனர். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகில் உள்ள தெற்கு கரம்பை பகுதியைச் சேர்ந்தவர் வேலுசாமி. இவர் தனது மகன் பிரபாகரனுக்கு தேவேந்திரகுல வேளாளர் சாதி சான்றிதழ் கேட்டு கடந்த 3 மாதத்திற்கு முன்பு விண்ணப்பம் செய்திருந்தார். ஆனால் தற்போது வரை சாதி சான்றிதழ் கொடுக்கப்படவில்லை. இதனால் அம்பாசமுத்திரம் வட்டாட்சியர் வெற்றி செல்வியை கண்டித்து தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட தலைவர் கண்மணி மாவீரன் தலைமையில் அம்பை வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் செய்து பின்னர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த அம்பை காவல்துறை துணை கண்காணிப்பாளர் பிரான்சிஸ் தலைமையிலான காவலர்கள் அனுமதியின்றி ஆர்ப்பாட்டம் செய்த 15 மேற்பட்டவர்களை கைது செய்து திருமண மண்டபத்தில் அடைத்தனர். ஆரணி பேரூராட்சியில் பணிபுரியும் முன்கள பணியாளர் சுகாதார பணியாளர்களுக்கு சுகாதார பெட்டகத்தை ஆரணி பேரூராட்சி செயல் அலுவலர் கலாதரன் வழங்கினார். திருவள்ளூர் மாவட்டம் ஆரணி பேரூராட்சியில் பணிபுரியும் முன்கள பணியாளர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்களுக்கு பொன்னேரி கிளை இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி செயலாளர் சித்ரா தலைமையில் சுகாதார பெட்டகம் வழங்கும் நிகழ்ச்சி பேரூராட்சி வளாகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக ஆரணி பேரூராட்சி செயல் அலுவலர் கலாதரன் கலந்து கொண்டு சுகாதார பெட்டகங்களை வழங்கினார். இந்நிகழ்வில் இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி பொன்னேரி கலை நிர்வாக குழு உறுப்பினர்கள் அருணாதேவி, சுரேஷ், சஞ்சீவ் காந்தி, சுரேந்தர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மீண்டும் ஜிம் முதன்மை நிகழ்வுகள். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உங்களில் ஒருவன் சுயசரிதை நூல் வெளியீடு புத்தகத்தை வெளியிட்டார் ராகுல் காந்தி. கல்வியை தொடர முடியாத குழந்தைகளுக்காக 200 தொலைக்காட்சி சேனல்கள். நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேச்சு. இலங்கை சிறையில் உள்ள 12 ராமேஸ்வரம் மீனவர்கள் விடுதலை, இலங்கை நீதிமன்றம் உத்தரவு. ரஷ்ய ராணுவ வீரர்கள் உக்ரைனை விட்டு வெளியேற வேண்டும், உக்ரைன் அதிபர் கடும் எச்சரிக்கை. இத்துடன் ஜிம் நிகழ்வுகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நிகழ்வுகளை காண இணைந்திருங்கள் ஜிம் தொலைக்காட்சியுடன். நன்றி, வணக்கம்.